வட இந்திய சினிமாவிலிருந்து தென்னிந்திய சினிமாவிற்கு வில்லனாக வந்தவர்தான் நடிகர் ராகுல் தேவ். இவர் விஜயகாந்த் நடித்த நரசிம்மா, ராகவா லாரன்ஸின் முனி, நடிகர் அஜித்தின் வேதாளம் போன்ற படங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார். இந்த நிலையில் நடிகர் ராகுல் தேவ் சமீபத்திய பேட்டி மூலம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். தென்னிந்திய சினிமாவின் பிரம்மாண்ட படங்களில் நடிக்கும் பொழுது என்னுடைய மூளை மற்றும் புத்திசாலித்தனத்தை வீட்டில் வைத்துவிட்டுதான் வந்து நடிப்பேன். தென்னிந்திய சினிமாக்கள் இன்னும் பழைய டெம்ப்ளேட்டுகளை பயன்படுத்தி வருகின்றன எனவும், இரண்டு பேர் சண்டையிடும் பொழுது யாராவது சட்டையை கலட்டி தங்களுடைய உடம்பை காட்டுவார்கள். அப்போது ஜிம்பாடியான என்னை வலுவே இல்லாத ஹீரோ அடிப்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை சகித்துதான் நடித்தாக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ராகுல் தேவ் அவர்கள்.